அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு இருக்கீங்க அந்த வகையில் இன்னிக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக திரு திரு தாந்திரிக் ஆஸ்திராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வெல்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நாவி நாவி நிக்க நாவினிக் கமணமிலாம் மறந்திருந்து உன்னை பாடுவோம் நாத யோக தேகமாகி நாதா நாதாவென்று நாகராஜனை பணிந்து நாமும் பாடுவோம் இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லுங்க பொதுவா வாழ்க்கையில எல்லாருக்குமே வந்துட்டு கவலை இல்லாத துக்கம் இல்லாத வாழ்க்கை இருக்கணும் அப்படின்றதான் பெரும்பாலான ஆசையா இருக்கு ஒரு சிலர் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடும் போதே கண்கலங்க சாமி கும்பிடும் போது கண்கல இருந்து தாரத்தாரியா கண்ணி கொட்டிட்டே இருக்கும் இது மாதிரியான மாதிரியானது எங்களோட கஷ்டம் இப்பதான் தீரும் துக்கம் இப்பதான் தீரும் சந்தோஷம் இப்ப பெருகும் அப்படின்ற ஒரு கவலைதான் இருக்கு தாந்திரிக முறைப்படி இதுக்கு என்ன பண்ணலாம் சார் கண்டிப்பா கேட்ட மாதிரி இது எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கு நம்ம கோயிலுக்கு போகும்போது அப்படியே தண்ணியா வரும் அது சில பேருக்கு சந்தோஷத்தினால வரும் பல பேருக்கு ஆனால் இது கிடைக்கலையே இப்படி நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி ஒரு துக்கத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கெல்லாம் சொன்னேன் நம்ம பாட்டன்கள் முப்பாட்டன்கள் வழிபாட்டை வழிபட்ட விஷயங்கள் என்னென்னா இப்போ வந்துகிட்டே இருக்குது துக்க நிவாரணி மாபெரும் வெற்றிகளை கொடுக்குறவ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம துர்காதேவி தான் அப்போ அந்த துர்காதேவியோட திருவிழா அப்படின்னு வரும்பொழுது அந்த மகிஷனை அழிக்கக்கூடிய திருவிழா ஒம்பது நாட்கள் அதே மாதிரி அந்த சக்தி ஸ்வரூபமான சர்வம் சக்தி மயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு வழிபாடு வந்து துர்காதேவி வழிபாடு அப்போ அந்த துர்காதேவி வழிபாடை நம்ம வரக்கூடிய இந்த வருஷத்தில் நம்மலாம் சிறப்பாக நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சியை பார்க்குற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களும் அதே மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுற அத்தனை பேரும் இதை வந்து அந்த வழிபாடுகளெல்லாம் எளிமையாக சொல்லித்தர்றதுக்காக காத்துட்ருக்கேன் ஸோ இந்த வழிபாடுகளை பண்ணுங்க துர்கை அம்மனை பார்த்து பயப்படாதீங்க துர்கை அம்மன்றவை வந்து பார்த்திங்கன்னா மூ அதாவது முப்பெரும் தேவிகளும் சரிங்களா முப்பெரும் தேவிகளும் சேர்ந்து கொண்டு வந்த அதே போல் அந்த மகாசக்தி தான் வந்து பார்த்தீங்க அதே போல் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே வந்து சேர்ந்து பண்ணின ஒரு இது தான் துர்கை அதோட சிறப்பான ஒரு வழிபாடுங்கிறது நவதுர்கை வழிபாடு இந்த வழிபாடை பற்றிலாம் நான் சொல்லி கொடுக்குறேன் எப்பயும் போல தான் நான் சொல்லி கொடுத்துட்றேன் அதெல்லாம் உங்கள் வீட்டில் ஏன் ப்ரையாராகவே நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்ல சொன்னால் சொல்லித்தரோம் அப்படின்னா அப்போ நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க இந்த துர்கா பூஜை வழிபாடு அதே மாதிரி சில பேர் சொல்கிறது உண்டு இது சவுத் இந்தியன் கடவுள் இது நார்த் இந்தியன் கடவுள் அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படிங்கும் போது சுவாமிக்கு ஏதுங்க சவுத் இண்டியா நார்த் இந்தியா அப்படியெல்லாம் கிடையாது துர்கை என்பவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்தி ஸ்வரூபமே அதனால் அந்த துர்கா வழிபாடு இதெல்லாம் பண்ண பண்ணவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஜாதகப்படி பார்த்திங்கனாலும் எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே வந்து ராகு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா யாராலையும் தடுக்க முடியாதுங்க அதே மாதிரி ஒரு காரணகத்துவம் எப்பயுமே காரகத்துவம் வந்து இந்த காலத்தில் களி அப்படின்னு வரும்போது இந்த டெக்னாலஜி சயின்ஸு அதே மாதிரி கஷ்டம் இந்த மாதிரி விஷயத்துக்கு ராகு கேத்துக்களோட தன்மை மிக முக்கியமான விஷயங்கள் அப்போ இந்த நவதுர்கையோட வழிபாடு நீங்கள் பண்ணும்பொழுது ராகு பகவான் பிரீத்தி ஆயிடுவார் பிரீத்தி ஆகிருவார்னால் பல பேர் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க ப புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும்போது ராகு பகவானை போய் ராகு காலத்தில் வழிபடுறது அப்படி இல்லை ராகு பகவான் வந்து அவருக்கு சக்தி வர்றதுக்காக துர்கையை வழிபடுறனால நம்ம வழிபடுறோம் இதுதான் நம்ம சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் சொல்லி கொடுத்தாங்க நீங்கள் ராகுவோட மந்திரங்களை போய் சொல்லணும்னா அவசியங்கள் கிடையாது இதை நம்ம தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் ரீதியாகவும் சொல்லி தந்துடுவோம் ஆனால் இதை தயவு செஞ்சு யாரெல்லாம் துக்கமாக இருக்கீங்களோ அடுத்த வருஷம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க அதே மாதிரி வழிபாடுகள் எல்லாத்தையும் செய்யுங்க அடுத்த நவராத்திரி வர்றதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அத்தனை பேரோட வாழ்க்கையிலையும் அந்த சுபிட்சங்களை வந்து துர்காதேவி அருள்வாருங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது அன்பர்களே ஓகே சார் நிகழ்ச்சியோட இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க எங்க இங்கிருந்து கால் பண்றீங்க மேடம் ஓகே இது யாருக்கான கேள்விமா

நீங்கள் செய்ய வேண்டியது பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய மகானை வச்சுருக்கீங்கம்மா நீங்கள் வந்து செய்ய வேண்டியது கோரக்கர் கோரக்கர் சித்தரோட வழிபாடுமா பக்கத்துலேயே வந்து அந்த உங்களுக்கு ஸ்தலம் இருக்குது அங்கே போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே போல் உங்கள் குலதெய்வமான அதாவது குலதெய்வம் நான் சொல்லக்கூடிய காக்கவல்ல கருப்பண்ண சுவாமி வழிபாடும் அம்பாளோட வழிபாடும் உள்ள குடும்பம் நீங்கள் இந்த வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்கம்மா அதே போல் இப்போ நான் அந்த நிகழ்ச்சியில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கும் போது அதையும் நீங்கள் விடாமல் செய்யம்மா நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும் அந்த இருள் அவர் வாழ்க்கையை விட்டு அகலும் அதே மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இதை தொழிலை ரெடி பண்ணட்டும் இந்த தொழில் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுமா அதுக்கப்புறமா நீங்கள் கல்யாணத்தை பற்றி பேசலாம் நன்றி நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே துக்கம் தீரத்துக்கு வந்துட்டு துக்க நிவாரணி துர்காதேவியோட வழிபாட்டை பற்றி சொல்கிறதா சொல்லியிருந்தீங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம் இப்போது இந்த மலைமகள் அலைமகள் கலைமகள் அப்படிங்கும்போது தான் இது வந்து பார்த்திங்கன்னா இதோடய பெருவிழா தாங்க அப்போது இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த வழிபாடு செய்கிறோம் இந்த வழிபாடு செஞ்சோம் சில பேர் அடிக்கடி எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க சாமி கும்பிட்றேன் இது வந்து எனக்கு வந்து நடக்க மாட்டேங்குது ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்க இது நம்மளுடைய வழிபாடுங்கிறது கடமை நம்ம சுவாமி கும்பிட்றது எப்படி பல் தேய்க்கிறோம் தூங்குகிறோம் இந்த மாதிரி விஷயங்களை இதை கடமையாக கொண்டுவாங்க அதே போல் அங்கே போய் சுவாமிகிட்ட போய் நம்மலாம் பிக்ஷை கேட்கணும்னு அவசியமே இல்லை வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடும்ப இந்த சரணாகதிங்கிறது அந்த வழிபாடுங்கிறது வந்து இதெல்லாம் பெருமையெல்லாம் இல்லைங்க நான் சுவாமிக்கு அதை செஞ்சேன் அதை செஞ்சேன் ஃபஸ்ட்டு அதெல்லாம் சொல்லாதீங்க எப்பயுமே வந்து இந்த கர்மாஸ்னால் கர்மாசுன்னு நான் சொல்லக்கூடியது நம்மளுடைய சஞ்சித கர்மா நம்ம மு முற்பிரிவில் செஞ்ச பாவத்தினால் எடுக்கிற பிறவி தான் இந்த பிறவி இப்போ நானா அடியனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இந்த பாவங்களை எப்படி அழிக்க முடியும் அந்த கர்ம வினைகளெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அழிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு அழுக்கு தண்ணி நம்மளை விட்டு போனால் தான் நல்ல தண்ணி வந்தால் வாட இல்லாமல் இருக்கும் அதே போல் இந்த வழிபாடுகள் செய்கிறதுங்கிறது சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எல்லாமே மாறிடும் சில பேருக்கு வந்து ஒரு வருஷம் ஆகும் அது அவங்களுடைய கர்ம வினையை பொறுத்து அந்த ஜாதகத்தில் உள்ள அமைப்பை பொறுத்தும் இது உண்டு இருந்தாலும் இப்போ நம்ம பேச போகிற விஷயங்கள் வந்து இந்த முப்பெரும் தேவியரை வழிபடும் பொழுது என்னென்னலாம் வரும் இது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்தால் இப்படி சொல்கிறாரு கர்ம வினை அப்படி இப்படிங்கிறாரு அப்படிலாம் குழம்பிக்க வேண்டாம் இது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டுனா துர்காதேவிக்கு உண்டு துர்காதேவிக்கு உண்டுனால் ஃபஸ்ட்டு மூணு நாள் எளிமையாக சொல்லி கொடுத்துட்றேங்க அந்த நேம அனுஷ்டானங்களுக்குள்ளெல்லாம் போகாமல் எல்லாேருக்குமே புரிகிற மாதிரி எப்போயும் போல் ஃபஸ்ட்டு நீங்கள் மூணு நாள் வழிபட வேண்டியது வந்து துர்கையே வழிபடுங்க அடுத்த மூணு நாள் வந்து மகாலட்சுமியை வழிபடுங்க மகாலட்சுமின் நிறைய பேருக்கு சிரிப்பு வந்திருக்கும் அதனால மகாலட்சுமி வழிபாடுகள் பண்ணுங்க அடுத்த மூணு நாளுங்கிறது சரஸ்வதியை வழிபடுங்க இப்போ எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு நாள் என்ன அப்படின்னா உங்கள் கூட இருக்கிறத இந்த நவராத்திரியோட இது எதுக்காக நமக்கு பண்டைய இதுலேருந்து நம்ம வழிபட்டுட்டு வரோம் அப்படின்னா நமக்கே நமக்கு எதிரிகள் சத்துருக்கள் உண்டு அதாவது இது வெளியால்லாம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்தை வைத்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய குணத்தை அழிக்கிறதுக்காக தான் நம்ம சனாதன தர்மமான உயர்வான இந்து தர்மத்தில் இந்த மாதிரி பண்டிகைகளை வைத்தார்கள் அதே போல் இந்த வழிபாடுகள் பண்ணும் பொழுது தான தர்மங்களும் நிறைய செய்யணும் இந்த நேம அனுஷ்டானங்கள்லாம் ஒரு பக்கம் எடுத்து வைப்போம் சரிங்களா பட் இருந்தாலும் இந்த டயத்தில் நீங்கள் என்னென்னலாம் செய்யணுங்கிற நம்ம தர்மங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நிறைய தானம் பண்ணுங்கள் இந்த டயத்தில் நவராத்திரி டயத்தில் நூறுரூவா பணம் இருக்கா ஒருத்தருக்கு பத்து ரூபா இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க இல்லை எனக்கு பண உதவி செய்ய முடியாது உடல் உதவி உதவி செய்ய முடியும் இந்த ஒம்பது நாள் செய்யுங்க அதே மாதிரி இந்த டயத்தில் உபவாசம் இருந்து விரதம் இருந்து ஒவ்வொரு சாயங்காலமும் விரதம் இருந்து பண்ணுறவங்க ரொம்ப உச்சிதம் அதி உத்தமம் சரிங்களா இல்லை என்னால் விரதம்லாம் இருக்க முடியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்லை சில பேர் வீட்டில் பரம்பரை பரம்பரையாக கொழு வைத்து வழிபடும் பழக்கம் உண்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினோரு படிகள் வச்சு பண்ணுவாங்க அதோடய இதெல்லாம் வந்து பேசிக்காக வச்சு பண்ணுறவங்களுக்கு தெரியும் இல்லைங்க எங்களால் வீட்டில் கொலு வைக்க முடியாதுங்க நான் அப்ராடில் இருக்கேன் நான் வெறும்னா ஆத்மார்த்தமாக வழிபடணும்னு நினைக்கிறேன் பண்ண முடியுமா கண்டிப்பாக நீங்கள் வழிபடலாம் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் நம்ம புரட்டாசி மாதம் முதல் வாரத்தில் சொன்ன மாதிரி சில தெய்வீகமான ஒரு சில படங்கள் தரேன் ஒரு அரிய ஒரு படம் நான் உங்களுக்கு தரேன் தயவு செஞ்சு அதை வாட்ஸ்அப்பில் மட்டும் கேளுங்க இதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டாம் அதில் கீழே உள்ள நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் எனக்கு இந்த மாதிரி நவதுர்கையோட பிக்சர் வேணும்னு அப்படின்னு நீங்கள் கேளுங்க நானே அந்த பூஜா விதானங்கள் எப்படி செய்யணும் அப்படி எல்லாத்தையும் நானே உங்களுக்கு வாய்ஸ் நோட் பண்ணி அனுப்புகிறேன் போன தடவை ஒரு பன்னெண்டாயிரம் பேருக்கு நான் அனுப்பிச்ச மாதிரி அந்த பூஜைகள்லாம் எப்படி சொல்லிக் கொடுத்தனோ இந்த இதெல்லாம் நீங்கள் புரட்டாசி மாதம் பண்ணி சிறப்பாக ஒவ்வொரு பூஜையை நீங்கள் அனுப்ப அனுப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது சரி எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு கேட்கும்போது அந்த பூஜையெல்லாம் பண்ணுங்கள் என்னோடய எய்ம் அது தாங்க சரிங்களா என்னோடய எய்ம் வந்து ஹிந்து தர்மத்தை வளர்க்க வேண்டும் அதில் உள்ள நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்தே ஆகணுங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணுறோம் சரிங்களா அதனால் நீங்கள் நிறைய பூஜைகள் பண்ணுங்கள் நிறைய பண்ணுங்கள் இந்த ஜோதிடம் இதெல்லாம் வந்து ஜோதிடம் என்பவர் ஜோதிடர் என்பவர் அனுமானிக்கிறவர் அவர் பண்ணினாலும் அந்த வாழ்க்கையை மிக சிறந்த வ வாழ்க்கையாக மாற்றக்கூடிய விஷயங்கள் வந்து சுவாமி தான் இதை தான் நம்ம முதோ நிகழ்ச்சியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கும் பொழுது இந்த இறைவனோட வழிபாடுகள் பண்ணும்போது அந்த பூஜா விதானங்கள் தனிப்பட்ட முறையில் யார் யாருக்கெல்லாம் அந்த இது இருக்கோ அவங்க எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் அது வந்து பெய்டு கன்சல்டேஷன் நம்பர் தான் அது எனக்கு ஒரே நம்பர் தான் இருக்கிறதுனால நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் பொதுவாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு என்ன செய்யுங்க அந்த ஃபஸ்ட்டு மூணு நாள் வரும்போது ஒரு துர்காதேவியோட படத்தை எடுத்து வச்சுக்கோங்க இல்லை நான் அனுப்பக்கூடிய படத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு சில பேர் குழப்பி விடுவாங்க துர்கயம்மனை வீட்டில் வைக்கக்கூடாது நான் உங்களுக்கு பவர் ஏற்றி தரேன் சில பேர்லாம் இருக்காங்க சரிங்களா நான் சுவாமிக்கே பவர் ஏத்துறேன்னு சொல்லிட்டு அதுக்கு உங்கள்கிட்ட ஒரு பணம்லாம் வாங்க அதெல்லாம் நம்பாதீங்க சுவாமிக்கு இவங்க யார் மனுஷங்க பவர் ஏற்றி கொடுக்குறது அதெல்லாம் ஏற்றம்லாம் முடியாது யாரும் அதனால் நீங்கள் வழிபாடுகள் செய்ய செய்ய தான் சுவாமிக்கு அந்த அந்த கடாட்சம் வறுமை ஒழிஞ்சு அப்போ அந்த படத்தை எடுத்து வச்சுக்கோங்க துர்கை அம்மனை எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மூணு நாள் துர்கையாக வழிபடுங்க அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இரவு நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு மூணு நாளில் வரும் பொழுது மஞ்சள் குங்குமங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தாம்பூலம் எடுத்து வச்சுருங்க பேசிக்காக ஒரு ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட ஈஸியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் தாம்பூலம் எடுத்து வைங்க தாம்புலம்ங்கிறது வெத்தலை பாக்கு பழம் இந்த மாதிரி எடுத்து வைங்க ஒரு ஜாக்கெட் பிட்டு எடுத்து வைங்க அப்போது ஜாக்கெட் பிட்டு எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிவிட்டு இவங்க நம்ம புதுயுகம் சேனல்லே தனியாக ப்ளேலிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க அதையும் யூடியூபில் போய் பாருங்கள் அதை பற்றி தான் நம்ம நலம் தரும் நவராத்திரின்னு சொல்லிவிட்டு ஒரு எபிசோட் பண்ண போகிறோம் ஒம்பது எபிசோட் பண்ணுறோம் அந்த டெய்லி என்னென்ன பண்ணணுங்கிறதையும் அதை போய் போய் பாருங்கள் அதை பார்த்திங்கனாலும் நல்ல விளக்கம் கொடுத்துருவோம் அதை நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஜாக்கெட் பீட்டை வச்சு எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கூப்பிடுங்க கூப்பிட்டு ஒரு வெத்தலை பாக்கு பழம் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுத்துட்டு வாங்க வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட நல்ல வசதி கடவுள் கொடுத்துருக்காரா பொழுது தங்க காசு வச்சு கொடுக்கணுன்னா தங்க காசு வச்சு கொடுங்க வெள்ளி காசு வச்சு கொடுக்கணுன்னா கொடுங்க அதே மாதிரி குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அதே மாதிரி புடவை வச்சு கொடுக்குறீங்கன்னா அன்பா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க புடவை வச்சு கொடுக்கும் பொழுது கூட இருக்கக்கூடிய ஆண்மகன் அதாவது தம்பதிகளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வேஷ்டி சட்டை இல்லைனா வேஷ்டி துண்டுங்கிறதும் வச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் தாம்பூலங்கள் மட்டுமே வச்சு கொடுங்க இதை தவிர்த்து உங்களுக்கு நல்ல வசதி இருக்குது ஃபஸ்ட்டு மூணு நாள் துர்கையை வழிபட்டுக்கோங்க அடுத்த மூணு நாள்னு வரும்போது மகாலட்சுமி வழிபாடுகள் பண்ணுங்கள் மகாலட்சுமி வழிபாடுகள் பண்ணுங்கள் அடுத்த மூணு நாள்னு வரும்பொழுது சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்கள் எதுக்கு சரஸ்வதினு நினைக்காதுங்க ஞானம் இருக்கணும் யாராக இருந்தாலும் ஞானம் இருக்கணும் கல்வி என்பது கற்றுத்தெறி செய்வது கல்வி ஞானம் என்பது கற்றுக்கிறது அது உணர்ந்து உணர்ந்து கற்றுக்கிறது இப்போ கல்வி கற்றவங்க எல்லாமே ஞானியாக இருக்கிறது இல்லை அதே மாதிரி பெரிய பெரிய சித்த மகாபுருஷர்கள்லாம் வந்து எம்பிஎஸ் படிக்கிறது இல்லைங்க அதனால் ஞானம் என்பது அது தானாக வரும் இன்ஹெரண்ட் கேரக்டர்ஸ் புரியுதுங்களா அதனால அந்த ஞானமும் இருந்தால்தான் இந்த முப்பெரும் தேவியரோட அருள் இருக்கும் பொழுது இதை நீங்கள் எளிமையாக பண்ணிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் எளிமையாக தாந்திரிக ரீதியாக என்ன வழிபாடு பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு நாள் இருக்கும்போது ஒரு எலுமிச்சம்பளம் எடுத்து வச்சுக்கோங்க தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றுங்க தலையை இருபத்தேழு தடவை சுற்றிட்டு ரெண்டாக வெட்டுங்க ரெண்டாக வெட்டிட்டு ரத்த சகப்பு கலரில் இருக்கக்கூடிய குங்குமத்தை போடுங்கள் போட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அதை பிழிஞ்சு விடுங்க பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு பிளேட்லையோ இல்லை ஒரு கவர்லேயோ எடுத்து போட்டுட்டு கால் படாத இடத்துல போட்டுருங்க இதே மாதிரி ஒவ்வொரு டே வரும்போது ரெண்டு மூணாவது நாள் வரும்போது மூணு ஒம்பது நாள் பண்ணுங்கள் பத்தாவது நாள் வரும்போது படையல் போடுங்கள் படையல்னால் உங்கள் வசதிக்கு எவ்வளோ முடியுமோ சுவாமி நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கன்னுலாம் சொல்கிறது இல்லைங்க அது நம்ம விருப்பத்துக்கு தான் பண்ணுறோம் சரிங்களா உங்களால் முடிஞ்ச பூ உங்களால் முடிஞ்ச பழம் உங்கள் அதுக்கு அதை விட பெரிய விஷயம் என்னென்னா அன்பு சுவாமி உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது காசு பணமெல்லாம் இல்லைங்க தயவு செஞ்சு எல்லாம் போய் எதுவும் டீலெலாம் போடாதீங்க சரிங்களா அதனால் சுவாமிகிட்ட அன்பாக என்னால் இவ்வளோ தான் முடியும் என் வசதிக்கு இவ்வளோ தான் முடியும் நீ எனக்கு அருள் புரு கேட்டாலே உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் கேட்குறதோட சுவாமிக்கு தெரியும் அதேமாதிரி கேளுங்க உரிமையாக கேட்டுட்டு விட்டுருங்க எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு எந்த இடத்துல கல்யாணம் ஆனால் நல்லா இருப்பேனோ நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் இதோட விட்டுருங்க ஒருத்தருக்கு கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா நான் செல்வ செழிப்பாக வாழ்கிறதுக்கு நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் இதுதான் உறுதியாக சொல்கிறேங்க நானும் வந்து பார்த்திங்கன்னா துர்கை அம்மனோட ஒரு மிகப்பெரிய அடிமை புரியுதுங்களா அதனால் என் வாழ்க்கையில் அடியனோட வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமாக விளையாட்டுக்கு சொல்லலை மிக பிரம்மாண்டமாக என்னை இன்னைக்கும் என்னைக்கும் வாழ வச்சிகிட்டு அந்த நவதுர்கையே சரிங்களா இதை நான் பல இதில் நான் சொன்னதில்லை நவதுர்கையோட வழிபாடு வந்து அவ்வளோ பெரிய வழிபாடு அதனால் அந்த நவதுர்கையோட வழிபாடை நீங்களும் பண்ணுங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இந்த சுவாமி வந்து கண்ணை குத்துவோம் அது பண்ணும் சுவாமியெல்லாம் மனுஷனை ஒன்றும் செய்யாதுங்க நம்ம தான் சுவாமியை சேட்டை கொடுக்காம இருந்தால் சரி அதனால் அந்த சுவாமியோட வழிபாடுகளை விடாமல் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த பூஜா விதானங்களில் உங்களால் முடிஞ்சது துர்கா சப்தசதி படிக்கலாம் இல்லை எனக்கு மந்திரங்கள் சொல்ல தெரியாதுன்னா ஓம் துர்காதேவியே நம்ம தேவியை நம்மன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி துர்கைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் பாட்டு பாடுறது சரிங்களா அப்படிங்கும் போது பாடலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் பக்கத்துலேயே அம்பாளோட கோயில் இருந்ததுன்னா பக்கத்தில் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவங்களையும் அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணுங்கள் இந்த இந்து தர்மத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் அவங்களையும் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கும் சில கர்மாஸ் இருக்கும் சரிங்களா அப்போ அவங்களையும் இந்த இதில் பார்ட்டிசிபேட் வைங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளெல்லாம் கூப்பிடுங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு டாய்ஸ் மாதிரி கொடுத்து கிஃப்டாக கொடுங்க சந்தோஷப்படுத்துங்க அவங்களையும் அந்த பக்திக்குள்ளே கொண்டு வாங்க அந்த பக்தி மூமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வாங்க அப்போ அவங்க பண்ணும்போது அந்த குழந்தைகளும் நல்லபடியாக சௌகரியமாக இருக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்க நல்லா இருக்க இருக்க நல்ல தானே அப்போ அந்த விஷயங்கள் எளிமையான விஷயங்களையும் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க அந்த விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன் அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக பண்ணித்தரேன் இந்த ஒம்பது நாள் யார் சிறப்பாக வந்து நல்லபடியாக ரெகுலராக பூஜை பண்ணிவிட்டு எனக்கு வீடியோஸ் அனுப்பி விடுங்க எப்படி நான் உங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் சொல்லி நிறைய பேருக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நான் இதெல்லாம் விளம்பரத்துக்காக சொல்லக்கூடாதுன்றதுனால இதில் நான் சொல்லலை அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த இதையும் இந்த பக்தியோட இந்த நவராத்திரி பூஜையும் பண்ணுங்கள் அதுக்குள்ளே நான் கைட் பண்ணுறேன் உங்களை எப்பையும் போல் அந்த கைட் பண்ணும் பொழுது அந்த பூஜைகளை பண்ணி பண்ணி எனக்கு அனுப்புங்க இன்னும் சில சூட்சமங்களும் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் நல்லா பண்ணி வாழ்க்கையில் சிறப்பாக இப்போ நான் சொன்ன எளிமையான விஷயங்களையும் பண்ணிக்கோங்க எளிமையான விஷயங்களையும் பண்ணிவிட்டு சில சூட்சமமான விஷயங்களையும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் சொல்லி கொடுத்துட்றேன் அதையும் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் தடையே இல்லாமல் சந்தோஷமாக இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சிட்டே வந்துட்டு அடுத்த நவராத்திரி வர்றதுக்குள்ளே

இப்போ வந்துச்சு அப்படியே உடம்பு மட்டும் பண்ணிக்கிட்டே வருது ஓகே இது வந்துமா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும்மா இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அவகாசம் இந்த மாதிரி தான் எங்களால மேக்ஸிமம் சொல்ல முடியும் சொல்றதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க கீழே உள்ள நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இந்த மாதிரி இவங்களோட தந்தை வழியில இருக்கிற யாராவது உறவுகள் யாராவது இறந்தாங்களாமா அதாவது உங்க ஹஸ்பண்டோட அப்படி வழியில இல்ல நீங்க ஒண்ணும் இல்லம்மா நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து சிம்பிள்மா உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் அதே மாதிரி பித்ருக்கள் சாபங்கள் இந்த ஜாதகத்துக்கு உண்டு சரிங்களா இந்த பித்ருக்களோட வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க இதை நான் வந்து மடத்துல கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட வேணாம் இதே மாதிரி இந்த குழந்தைய பற்றி நீங்கள் கேட்குறது ஏன்னா பெண் குழந்தையாக இருக்கிறதுனால நீங்கள் எனக்கு பர்சனல் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கம்மா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்து சொல்கிறேன் இன்றைக்கி எனக்கு ஈவினிங் செவன் ஓ கிளாக் மேலே பேசுங்க நான் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்துட்டு நான் அதோட வழிபாடுகளையும் சொல்லி கொடுத்துட்றேன்ம்மா நான் விருப்பம் இருந்தால் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா தருமபுரியிலேருந்து மேம் ஓகே இது யாருக்கான கேள்விமா எங்கள் ஹஸ்பண்ட்க்காக மேம் ஓகே அவரோட பிறந்த தேதி என்னமா பன்னெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மேம் அவரோட ராசி நட்சத்திரம் மேம் தான்மா உங்களோட சந்தேகத்தை அம்மா காலை வணக்கம் நல்லா ஆ நல்லா இருக்கேன் சார் ஆமா சார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தோம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் அது ஒரு மந்த்துக்கே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி இன்கம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ எல்லாமே திடீர்னு இதாகி கடன் மாதிரி ஆயிடுச்சு சார் அது என்ன ஆமா இது வந்து இன்னைக்கு இல்லம்மா உங்களுக்கு ஒரு ரெண்டரை வருஷ காலமாவே தொழில் அப்படியே முடங்கி இருக்கும்மா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சரிஞ்சிட்டே வர்ற மாதிரி இருந்துச்சா ஆமா சார் அது ஒன்றும் இல்லைம்மா இது வந்து எல்லாமே சரியாக போயிருச்சுமா என்னன்னா ஒருபாட்டுக்கு இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க அடுத்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு அந்த இருள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் இன்றைக்கி வ இன்றைக்கி நம்ம அந்த துர்காதேவியோட வழிபாடை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம்மா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கணவர் நல்லா இருப்பார்மா இது நீங்கள் துர்காதேவியோட வழிபாடை விடாமல் செஞ்சுட்டு வாங்க இந்த நவராத்திரி இதை வந்து விரதம் இருந்து நல்லபடியாக பண்ணுங்கம்மா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதியுகம் யுகம் ஸ்ரீ தாத்ரி அஸ்ட்ராலஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அந்த ஒம்போது நாள் வழிபாடுகளையும் உங்களுக்குலாம் கற்றுக் கொடுத்துட்றேன் அந்த வழிபாடுகளை பண்ணுங்கள் நீங்களே கூடிய சீக்கிரம் கால் பண்ணி நான் இப்போ நல்லாயிட்டோம் எங்கள் குடும்பம்னு சொல்லுவீங்கம்மா அந்த அம்மன் உங்களுக்கு அருள் புரிவாங்கம்மா நன்றி ஓகே நன்றிம்மா கால் பண்ணது சார் உங்களை நேரடியாக பார்க்கணுன்னா எங்கே வந்து பார்க்கலாம் அதே போல் உங்களை வந்து சந்திக்கும் போது என்னென்ன பொருட்கள் கொண்டு வரணுன்னு அவசியமாக இருக்குது ஷுர்மா நேராக வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னை ஆஃபீஸ் தாம்பரமில் இருக்குங்க ஸோ நீங்கள் அங்கே டேரெக்டாக கன்சல்டேஷன்ஸ் வரும்போது நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் ஒரு எந்த எந்த எதுவும் சொல்ல வேணாம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் கொடுங்க நம்மளே சொல்லிவிடுவோம் நீங்கள் யார் என்ன என்னென்ன டேட்டில் என்னென்ன நடந்தது இன்றைக்கி என்ன மாதிரி இருக்கீங்க எல்லாமே நம்மளே கிளியர் கட்டாக சொல்லுவோம் அதை நீங்கள் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு ஃபோன் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நான் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் அன்பர்களை பண்ணுறேன் இதை தவிர்த்து திருச்சி ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த்துலேருந்து தான் இந்த துர்கா பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருச்சி ஆஃபீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்கேஸ் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் திருச்சி ஆஃபீஸில் தேவை அப்படின்னு சொன்னால் ப்ரையாராக நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க இதை தவிர்த்து நம்ம வகுப்புகள் எப்பையும் போல் நம்ம கிளாஸஸ் நடத்துகிறோம் இது ஜோதிட வகுப்பு அல்ல அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்கிறீங்க எனக்கு புக்ஸ் எனக்கு அனுப்புங்க அந்த நோட்ஸ் கொடுங்க நான் யாருக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸை தவிர்த்து இருக்கிறவங்களுக்கு நான் சில கலைகளெல்லாம் கொடுக்கறது இல்லை அப்படிங்கும் போது காரணம் என்னென்னா சில விஷயங்கள் ரொம்ப கமர்ஷியலைஸாக போயிடுது நம்ம சொல்லி கொடுக்குற விஷயங்கள் அதனால் யார் என் ஸ்டூடெண்ட்ஸாக வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சில விஷயங்கள் சொல்லித்தரோம் அதுவும் அந்த ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தோட தன்மை இருந்தால் மட்டுமே தான் சில விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் ஒருவேளை அந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சியை நல்லபடியாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க அதுக்கும் நான் கட்டணங்கள் வாங்கி தான் சொல்லித்தரேன் இன்கேஸ் விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம் இதை தவிர்த்து நம்ம முன்னாடியே நிகழ்ச்சி தொடங்கும் போது சொன்ன மாதிரி தான் இந்த நவராத்திரி வழிபாடை பற்றி உங்களுக்கு நான் சில விஷயங்கள் எப்படி நான் உங்களுக்கு புரட்டாசி மாதத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தேனோ இந்த நவராத்திரி வழிபாடை பற்றி நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஆசையாக இருக்கேன் ஸோ இன்கேஸ் யாருக்கெல்லாம் அந்த பிராப்தம் இருக்கோ இந்த வழிபாடு பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ இல்லை புதுசாக நான் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறவங்களும் பயப்படாதீங்க அந்த அனுஷ்டானங்கள்லாம் சுவாமி பார்க்காது அதனால் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு வாய்ஸ் நோட்டோ இல்லை மெசேஜஸோ போன தடவை நீங்கள் புரட்டாசி மாதத்துக்கு சொன்ன மாதிரியே பண்ணுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜஸில் ரிப்ளை பண்ணுறேன் வாய்ஸ் நோட்டும் உங்களுக்கு அனுப்புகிறேன் நண்பர்களே நன்றி சார் நன்றி